அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே அண்ணன் வந்து ஏதோ திருப்பூர் மோகன் பிளாக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து ஏரோப்ளைனில் சாப்பிட போகிறேன்னு. அப்படி என்ன இருக்குது ஏரோப்ளைனில் சாப்பிட்றதுக்கு? ஏரோப்ளைனில் போய் சாப்பிட்றாரா? இருங்க இருங்க, காமிக்கிறேன். இப்போ தான் வந்து பானிபட் போயிட்டுருக்கோம், சண்டிகர் போகிற வழியில் இருங்க. அப்படியே நான் அப்படி முன்னாடி கேமராக்கு வர்றேன். இங்கே தான் பாருங்கள் ஏரோப்ளைன், தெரியுதுங்களா? ஆஹா, இந்த ஏரோப்ளைனில் தான் சாப்பிட போகிறேன். சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஒரு ஏரோப்ளைனுக்கு ரெண்டு ஏரோப்ளைனு, ஒரே லைட்டிங் ஈட்டிங்லாம் போட்டு அட்டகாசமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரே பாட்டு கச்சேரியமாக இருக்குது. நான் பேசுகிற எந்தளவு உங்களுக்கு கேட்குன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் சத்தமாக பேசுகிறேங்க. அவங்க வேறு பாட்டை கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து ஹவாய் அட்டா முருத்தால் அப்படிங்கிற இடம், இந்த இடம் வந்துங்க. அது என்னது தங்கம், தங்க அந்த ஏரோப்ளைனில் என்ன எழுதியிருக்குது பின்னாடி? ப்ளே ஃபுல் உடான். சரிங்க, நாங்கள் அப்படியே சாப்பிட போகிறப்போ சாப்பிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரெண்டு ஏரோப்ளைனை பாருங்கள். ஓகேங்க, போர்டிங் கவுண்டர், போர்டிங் கவுண்டர் வழியாக போகிறோம். இவர் தான் நம்மளை உள்ள வழி அனுப்புனவர். இவர் தான் கேப்டன். கேப்டன் பார்த்து வண்டி ஓட்டுங்க. நான் எத்தனை கார் ஓட்டியிருக்கிறேன். ஏமா, எல்லா காரையும் நான் ஓட்டியிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக ஃப்ளைட்டில் ஓப்பிட்றேன் நான். ஆஹா, ஓ இதுக்குள்ளே போய் தான் போகணுமா? ஏரோப்ளைன் ஒன்னா ஏரோப்ளைன் டூவா? கேப்டன் ரெடியாக நிற்கிறார். வணக்கம் வணக்கம். 3 தட்ஸ் தேங்க்யூ. சார், கேப்டன் நல்ல ரெஸ்பான்ஸ், கை எடுத்து கும்பிட்றாரு. அருமை அருமை. இங்கே ஒரு ஃப்ளைட்டுங்க, இங்கே ஒரு ஃப்ளைட்டு. இப்போதே போர்டிங் ஆக போகிறோம் ஏரோப்ளைன் ஒன்றுக்குள்ளே. அதுக்கு முன்னே சோபா செட்டு, ஓ மசாஜ் சேரு. இது அந்த மீன் கடிக்கிறது, காலை கடிக்க முடியலங்க. அந்த மீன் கால் கடிக்கல மீன். வணக்கம். ஹாய். 3 அப்படியே வந்து இப்போ உள்ளே போகிறோம். கேப்டன் கூட்டிகிட்டு போகிறார் நேராக. கீழே ஒரே பாட்டுங்க, சவுண்டுங்க, ஒரே ஹிந்தி பாட்டாக போட்டு ஆட்ட பாட கொண்டாட மாதிரி. நான் உள்ளே காமிக்கிறேங்க. இதை ஃப்ரண்டேஜ் அப்படியே எங்கப்பா இவர் கம்ப்யூட்டர் பில்லு போடுறவர் இங்கே இருக்கிறாரு. அப்படியே ஃபுல்லாக சேம் ரைட் செட்டை, ஃபுல்லாக கேமரா, எல்லாமே கேமரா மாட்டி வச்சுருக்கிறாரு. ஓ எமர்ஜென்சி எக்ஸிட்டில் 3 தேங்க்யூ. பின்னாடி கடையில் ஜன்னல் ஓரத்தில் வந்துக்கிறியா? எதுக்கு வேடிக்கை பார்க்குறீங்க? என்ன கொடுமையப்ப இது. ஏ, ஒரு நின்றுட்டு இருக்கிற ஃப்ளைட்டில் ஜன்னல் ஓரத்தில் பார்த்தீங்களா? எங்கள் வீட்டம்மாவை உட்காருதங்க, உட்கார்ற ஃப்ளைட்லேயே ஜன்னல் ஓரமாக கேட்ட முதல் ஆள் சாப்பிட்றதுக்கு இவங்க தான். பார்த்துங்க, நம்ம கார் தெரியுதா? பறந்துற போது போ, வண்டி கிண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. சொல்லாம கிளம்ப கிளம்பிடுற போது சாமி சொல்லிட்டு கிளம்பு. சரி சரி, இருங்க, என்னென்ன இருக்குது அப்படி என்ன சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு கடமை பண்ணுறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சோ சூப் கிடைங்க, இது பியூர் வெஜ்ஜு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏரோப்ளைன்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ வெஜ்ஜடா சாமி அப்படின்னு. அப்படியே ஆவி வறுக்க ரெண்டு சூப்பு, இது இந்த நூடுல்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னால், இன்னமும் ஒரு பிளேட்டர் சொன்னாங்க, நார்த் இந்தியன் பிளேட்டர். நார்த் இந்தியன் பிளேட்டர்னா எல்லா ஐட்டம் அதுலேயே வந்துடுங்களாம்மா. தந்தூரி பிளேட்டர், பன்னீர் டிக்கா, தாகி கபாப், அரபர கபாப், ஆப்கானிக் சோயா சாம், ஸ்டஃப்டு மஷ்ரூம் டிக்கா, இது வந்து அப்படியே வந்துடுங்களாம்மா. அதனால் வந்து கொஞ்சம் பசி கம்மி தானுங்க, அதனால் சூப்புன்னு அது மட்டும் சொல்லியிருக்குது. சரி, நான் சூப் குடிச்சிட்டுங்க, அப்புறம் அது எப்படி இருக்குது சாப்பிட்டு நம்மளை சொல்லுவேன். சரி, இருக்கு வரட்டும், அது நம்மளை காமிக்கிறேன் தனியாக. நான் இதான் சொன்னாங்கல்ல, பன்னீர், அரபர கபாபு, வேறு எதோ இது, இது என்னமோ பன்னீர், இது மொத்தம் 5 ஐட்டம் கரெக்டாக இருக்கும்.
மூணு பிளேட்டுங்க, இன்னும் கொஞ்சம் மிச்சம் ஒவ்வொரு பீஸ்னாலா. ஓகே, இதான் சொல்லியிருக்குறேங்க. இந்த பேர் நான் அப்படியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இருக்கு, நான் வேணும் மெனு கார்டு எடுத்து காமிக்கிறேங்க. இந்த ஃபஸ்ட்டு பேஜுங்க, ரேட்டெல்லாம் பார்த்துக்கோ. அடுத்து ரெண்டாவது பேஜு, இதான் நம்ம சொன்னது தந்தூரி பிளேட்டர் 550 ரூபாய்ங்க. பன்னீர் டிக்கா, தாகி கபாபு, அரபர கபாபு, ஆப்கானி சோயா சம்பு, ஸ்டஃப்டு மஷ்ரூம், இது தானுங்க. அப்புறம் சூப் பிடிச்சோம். சூப் எவ்வளோமா? 100 ரூபாயா? 150 ரூபாய்ங்க சூப்பு. அவ்வளோதாங்க, டெய்லியெல்லாம் சாப்பிட முடியாதுங்க, பண்ணையும் காலியாகி போயிடும். ஏதோ ஆசைக்கு வந்தோமா ஃப்ளைட்டில் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த சூரியன் வந்து அது என்னோட கண்ணுகளே சூரியனை போட்டு அந்த மாதிரி விலை கம்மியாக ஃப்ளைட் விட்டார். அந்த மாதிரி இவங்க ஏதாவது நம்ம ஊரில் ஏதாவது ஃப்ளைட் போட்டு சாப்பாடு கம்மியாக கொடுக்கணும். இந்த விலைக்கெல்லாம் செட் ஆகாது. டெய்லியெல்லாம் வந்தோம்னா பெரிய பண்ணையம் வேணும், தாங்க பண்ணையமெல்லாம் ஆசைக்காக சாப்பிட வந்தங்க. டெய்லியுமே சாப்பிட போகிறோம், அதனால அது ஃப்ளைட்டில் கொண்டு சாப்பிட்ற ஆசை தான். சின்ன ஆசை, சரி சாப்பிட்டுங்களா? சாப்பிட்டு அப்படிங்கன்னு சொல்கிறது ஒரு 5 நிமிஷம் நாங்களுக்கு வரணுங்க. சரி, சிறப்பாக சாப்பிட்டு வந்தாச்சுங்க. எப்படி ஏரோப்ளைனை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி ஏரோப்ளைனுக்குள்ளே போய் அங்கே பாருங்க, அடாடான லைட் அருமையாக எரியுது. ஏரோப்ளைனில் போய் சாப்பிடணும் சாப்பிடணும் ஃபுல் லைட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அட்டகாசமாக சாப்பிட்டு வந்தாச்சு 2 ஃப்ளைட்டு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி தானுங்க, கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் இல்லை நம்ப சும்மா பிரியத்துக்கு சாப்பிட்றதுங்க ஒரு நாளைக்கு, அவ்வளோதானுங்க. சரி, அதுக்குள்ளே பாட்டை போட்டாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு மறக்காமல் லைக் பண்ணுவோம், ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. இங்கே வந்த வீடியோ வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து அடுத்தது காலையில் வந்து சண்டிகர் வழியாக போய் ஜம்மு போகிறோம். ஒரே பாட்டு போட்டுக்கிறாங்க, சத்தமாக இருக்குது, உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. அதனால் நான் இப்போ கிளம்புறேனுங்க. குட் நைட், குட் நைட், குட் நைட், பாய். குட் நைட் டு எம்எஃப். நன்றி, வணக்கம், பாய்ங்க.